எழுச்சி வைக்க இந்த மாநாட்டினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கலைவர்களன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் தள்ளாத விலகிகளும் கழகம் காத்திருந்த வயதை நெஞ்சம் படைத்த கழக காதலர் தம்பி கோசி மொழி அவர்களே, மத்திய இடையமைச்சர் தம்பி பயிரி மாணிக்க அவர்களே, மத்திய அமைச்சர் பொறுப்பிலே இருந்து ஓராண்டு காலம் அடக்குமுறைக்கு உள்ளாகி இன்று எங்களை எல்லாம் மகிழ்க்கின்ற அளவுக்கு வருகை தந்து ஓராண்டு காலம் சிறையிலே இருந்த பயனை இன்றைக்கு ஆற்றிய அந்த அருமையான சொற்பொழிவின் மூலம் எடுத்துக்காட்டிய அருமை தம்பி ராஜா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ஏவா வேலு அவர்களே, தம்பி ஏ கே எஸ் விஜயன் எம்பி அவர்களே, தம்பி டி ஆர் பி ராஜா எம்எல்ஏ அவர்களே, தம்பி சாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏ அவர்களே, மதிவாளன் அவர்களே, தம்பி அழகு திருநாவுக்கரசு அவர்களே, வரவேற்பை ஆற்றிய தம்பி ஆர் பி எஸ் அவர்களே, நன்றி உரை ஆற்றியதை கண்ட தம்பி இரா சங்கர் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே, எனக்கு 88 நிறைந்து 89 தொடங்குகிறது என்பதை என்னுடைய மனைவியையும் எதிரே வைத்துக் கொண்டு சொல்லும் பொழுது எனக்கு வெட்கமாகத்தான் இருந்தது. அவருக்கே கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று, எனக்கு 89 வயது ஆகிவிட்டது என்பது. இவருக்கா 89 என்று வியப்போடு என்னை பார்க்கின்ற என்னுடைய துணைவியாருக்கும் என்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் சொல்வது, 89 என்பது ஒரு எண்ணம். அது ஏதோ ஆண்டுக்கு ஆண்டு வயதை குறைக்கின்ற ஒரு சக்தி அல்ல என்பதுதான். வயதாகிவிட்டது பாவம் என்று சொல்லுவார்கள். வயதாவது என்னை பொறுத்தவரையிலே பரிதாபத்திற்குரிய ஒன்றாக நான் கருதவில்லை.
பெருமைக்குரிய ஒன்றாக நான் கருதுகின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் தயையாக நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் காரிலே பயணம் செய்கிற நேரத்தில் பின்னால் அமர்ந்திருக்கின்ற அண்ணா அவர்கள் முன்பகுதியிலே அமர்ந்திருக்கிறது என்னுடைய தலையை பார்த்துவிட்டு என்னையா வழிக்க வேண்ட ஆரம்பித்திருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். அதாவது வழிக்க விழுந்தால் முதுமை பருவம் ஆரம்பமாகும் என்ற அந்த அந்தத்தையே என்ன அவர்கள் என்னையா வழிக்க விழ ஆரம்பித்திருக்கிறது என்று கேட்பார்கள். நான் உடனே சொல்வேன், ஆமாம், வழுக்கைதான் இளமைக்கு அடையாளம். நான் இளநீரோ தேங்காயோ பறித்து அதை பயன்படுத்துகிற நேரத்தில் கூட அதிலே வழுக்கை இருந்தால்தான் அந்த இளஞ்சையில் முறையாக பயன்படக்கூடிய இளஞ்சையில் வழுக்கை மாறி தேங்காயை விட்டால் பிறகு அதை ருசித்து சாப்பிட முடியாது. எனவே வழுக்கைதான் சிறந்தது என்பதை நான் அண்ணாவரிடத்திலே வேடிக்கையாக சுட்டி காட்டுவேன். அண்ணா அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு எங்களுக்கெல்லாம் வயது ஏறிக்கொண்டு போகிறது என்பதை பற்றி கவலைப்படுவார்கள். ஏனென்றால் அவரும் தன்னை பெரியாரும் சேர்ந்து உருவாக்கிய திராவிட இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு அவர்களுக்கு பிறகு இளைஞர்கள் இருக்கிறார்களா என்ற அந்த கேள்விக்கு விடைகாண முடியாத சூழ்நிலையில் அந்த சிந்தனையில் இவர்கள் ஆடுவார்கள். ஆனால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகத்தான தோல்வி ஏற்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் அடியோடு ஒன்று அழிந்துவிடவில்லை. இதற்கு மேலும் தண்ணீர் ஊற்றி நீர் வார்த்து இதை வளர்க்கக்கூடிய தம்பிவார்கள் இளைஞர்கள் ஏராளமே இருக்கிறார்கள். அதோ பாருங்கள், நாற்றங்காலை அந்த நாற்றங்காலில் இருந்து வெளிவருகின்ற இளைஞர் அணியினர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த வயலில் வளர்வார்கள், கதிர்வார்கள். விவசாயிகளுக்கு எப்படி நெல்மணிகளை பயன்படுத்துகிறதோ அதே போல இந்த கண்மணிகள் கழகத்திற்காக பயன்படுவார்கள் நம்பிக்கையை நாம் பெறுகின்ற காரணத்தால் தான் இதை சொல்லுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி அதை நாம் நடத்தி செல்கின்ற நேர்மை போக்கு உலக அளவில் இது பாராட்டப்படக்கூடிய நிலையிலே வளர்ந்து வருகின்ற விதமும் இவர்களை பற்றியெல்லாம் என்னுடைய தம்பி ராஜா அவர்கள் மிக விளக்கமாக இங்கே எடுத்துச் சொன்னார். ஐயோ, ஓராண்டு காலம் அவர் சிறையிலே இருக்கிறாரே என்று நான் வேதனைப்பட்டிருந்தது. நல்ல காலம், ஓராண்டு காலம் சிறையில் இருந்த காரணத்தால்தான் உலக அருமையான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கேட்க முடிந்தது. அத்தகைய புத்தகங்களை, அத்தகைய மேதைகளுடைய எழுத்துக்களை, எண்ணங்களை அவர் படித்த காரணத்தாலேதான் அவற்றை எல்லாம் இங்கே சொன்னார். சொல்லிவிட்டு இன்னை புக வேண்டும் என்பதற்காக அவைகளையெல்லாம் என் பக்கம் திருப்பி இதற்கெல்லாம் உரியவன் நான் என்று சொன்னார்.
இது ஒரு அண்ணனை தம்பி பாராட்டுகின்ற வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். தவிர முழுவதும் உண்மை அல்ல. ராஜாவை போன்ற இங்கே பேசிய கழகத்தினுடைய காவலர்களை போன்ற இளைஞர்கள் வாலிபர்கள் இருக்கின்ற காரணத்தாலேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் ஒழிக்க முடியவில்லை. கொஞ்சம் எண்ணிப்பாருங்கள், நீங்கள் மாத்திரமல்ல, நம்மை தோற்கடித்ததாக மாறுதட்டிக் கொண்டிருக்கின்ற மாற்றார் கூட எண்ணி பாருங்கள், இது தோற்றுப்போன கட்சியா? திருவாரூர் தெற்கு வீதியிலே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு சொல்லுங்கள், இது தோல்வி அடைந்த கட்சியா? அது இல்ல, இது தோல்வி அடையாத கட்சி, என்றைக்குமே யாராலும் தோற்கடிக்க முடியாத கட்சி. காரணம், இடி விழுந்தாலும் பூகம்பமே ஏற்பட்டாலும் இந்த கட்டிடத்தினுடைய எந்த பகுதியை நீங்கள் அசைத்தாலும் அடித்தளத்தை எவராலும் அசைக்க முடியாது. அந்த அடித்தளம் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணா அவர்களால், புரட்சி கவிஞர் பாரதிதாசனால், தளபதி அழகிரி சாமியால் அழுத்த நிறுத்தமாக கட்டப்பட்ட கட்டிடம். அதை யாரும் வீழ்த்து விடுவார் என்று என்ன தேவையில்லை. தேர்தல் ஒரு காற்று போல வரும். தேர்தல் ஒரு பருவ காலத்தில் வீசுகின்ற பெருங்காற்றாக சூறாவளியாக கூட வரும். அதிலே நாம் தோல்வியடைந்தாலும் இந்த இயக்கம் தோற்று போனதாக அர்த்தம் அல்ல. எத்தனையோ இயக்கங்கள் தோற்று தோற்று பின்னடைவில் ஏற்பட்டு வெற்றியை எட்டிப்பிடிக்க முடியாமல் தெரிவித்து இறுதி வெற்றியை பெற்று விடுதலை பெற்ற நாடுகள் நாம் எத்தனையோ உண்டு. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எருவாக, பாதுகாப்பு அரணாக இருப்பது அதனுடைய வேலை திட்டங்கள் மாத்திரமல்ல, அதனுடைய மாசுபடாத மன உறுதி, சுயமரியாதை, தன்மான உணர்வு இவைகளெல்லாம் இருக்கும் வரையில் அரசியல் ரீதியாக பெறுகின்ற வெற்றிகளை கொண்டாட எதிரிகள் தயாராக தேவையில்லை என்றுதான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் உங்களோடு தான் இருப்போம். நாங்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் இல்லது அடிமைகளாக உங்களால் ஆக்கப்பட்டாலும், எங்களை சிறையிலே மாற்றினாலும், நாங்கள் பயந்து கொண்டு எங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை திருவாரூர் தெற்கு வீதியிலே இவ்வளவு சேரும் சிறப்புமாக ஒரு மாநாடு போல் நடத்தி காட்டுகின்ற தம்பி பூண்டி கலைவாணன், உங்களால், ஆட்சியாளரால் சிறையிலே பூட்டப்பட்டவர்களே, எத்தனையா என்னைக்கு என்றைக்கு விடுதலையாவார் என்று தெரியாத அளவிற்கு ஒரு நாள் சிறைப்பட்டார், பிழையிலே மறுநாள் வந்தார், பிணையிலே வந்தவரையும் இடவில்லை, மீண்டும் சிறை வைத்தார்கள். இப்படி மாறி மாறி சிறை வைக்கப்பட பூண்டி கலைவாணன்
புத்திரீட்சி பெற்றாரே தவிர மாய்ந்து விடவில்லை. ஆகையால் இந்த கிருக்கின்ற தமிழகத்து அரசாங்கத்தை கேட்டுக் கொடுக்கின்றேன். என்ன இருந்தாலும் ஒரு காலத்திலே நாம் என்றால் ஒன்றாக இருந்து ஒரு கட்சியை வளர்த்தோர்கள். இன்றைக்கு நீங்கள் வேலாக இருந்து அரசே ஆளுக்கூடிய பக்குவத்தை பெற்று அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிற அந்த நேரத்தில் எங்களை எவ்வளவு பந்தாடினாலும் நாங்கள் சகித்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். சகிப்புத்தன்மைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம். பொறுமைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை. அதற்கு எந்த சேதாரமும் இல்லாமல் கட்டி காப்பாற்றுகின்ற தலைவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு தாங்கி இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை என்றைக்கோ நடத்தியது என்பது அல்ல. தமிழ் உணர்வை வளர்ப்பதற்காக தமிழர்களுக்கு தனி உரிமைகள் செய்வதையாவை தன்மான அழிச்சு நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்பதற்காக அன்று தொட்டு இன்று வரை பணியாற்றி வருகின்ற ஒரு இயக்கம் பிராணிகளுடைய வாசையை சொல்ல வேண்டுமேனால் சிரஞ்சீவி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சிரஞ்சீவி என்றால் அதற்கு சாவு கிடையாது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழிவு கிடையாது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் இன்றைக்கு என்னுடைய வங்கியிலே மாத்திரமல்ல பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்களுடைய வங்கிகளிலெல்லாம் நிறைந்திருக்கின்ற கொள்கைகளாகும். இது பெரியார் பெற்றெடுத்து அண்ணா தாராட்டி நாங்கள் எல்லாம் போற்றி பாதுகாக்கின்ற ஒரு பொக்கிஷம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட தேவையில்லை. அந்த பொக்கிஷத்தில் இருக்கின்ற நாணயங்கள் யாராலும் களமாடப்பட முடியாத நாணயங்கள், தமிழர்களுக்கு உரிய நாணயங்கள். அந்த நாணயங்களில் ஒன்றுதான் இங்கே பேசிய தம்பி ராஜா. ராஜாவை போல் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்திருக்கின்ற கலைவாணம் இன்னும் பலர் தினம் பத்திரிகை எடுத்தால் நில வீப்பு சட்டம் அந்த காரணம் மாத்திராக ஒரு மாவட்ட செயலாளர் கைது. செய்தியை பார்க்கிறோம். காரணத்தை படிக்கும் பொழுது தகுந்த காரணமும் தெரியலாம். ஆனால் அந்த காரணத்தை இன்றைக்கு பயன்படுத்துகின்றவர்கள் யார்? பெங்களூரில் சொத்து குவிப்பு வழக்கிற்காக இதுவரையில 200 வாயிலா வாங்கி வருது. நம்ம சட்டத்தை பாய்ச்சுகிறார்கள். குறைவித்துக் கொள்ளக்கூடாது. நியாயம்தான் என்று எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அடுத்த ஜென்மத்திலே நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆளுகின்றவர்களுக்கு நம்பிக்கை உண்டு என்பது எனக்கு தெரியும். அடுத்த ஜென்மத்திலே இதற்கெல்லாம் உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று தயவு செய்து மறந்துவிடாதீர்கள். நீங்கள் வாதிடலாம் அடுத்த ஜென்மம் தானே என்று. அது ஒரு மறுபிறப்பாக இருக்கலாம், அல்லது இப்பிறப்பிலேயே அந்த தண்டனையை நீங்கள் அடைய நேரிடலாம்.
எத்தனை சட்டங்கள், எத்தனை தண்டனைகள், எத்தனை அடக்குமுறைகள். ஒருவரை பிடித்து கேபிபி சாமியன் என்ற ஒரு மீனவன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீரன், அவரை அவருடைய குடும்பத்தாரையும் பல தொல்லைகளுக்கு உள்ளாக்கி அவர் சுப்ரீம் கோர்ட் வரையிலே சென்று வாதாடி எனத்தான ராஜாவை போல் ஓராண்டு காலம் சிறையில் இருந்து இரண்டு நாட்களுக்கு உள் வெளியே வந்து என்னை பார்த்து, நான் அவரை கட்டித் தொழுவ, அவர் என்னை கட்டித் தொழுவ, இருவருடைய கண்டையும் ஒருவருக்கு தொழுவிக்கொள்ள ஒரு காட்சி சென்னையிலே எங்கள் வீட்டிலே அரங்கேறியது. அதற்கு என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனா, அவனை எப்படியாவது பிடித்து எயிலே போடு, எந்த சட்டத்தில் என்ன காரணத்தை கொண்டு அதெல்லாம் கேட்காதே. சரி, எயிலுக்கு போனால் கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கி வெளியே வந்து விட்டானா? விடாதே. அவன் பேர் தனசேகரனாம். அந்த தனசேகரன் மீது சட்டத்தை கடுமையாக போடு, குண்டர் சட்டத்தை போடு. எல்லா சட்டம் வந்து விட்டது, குண்டா இருந்தால் போதும் அவன் மீது குண்டர் சட்டம். குண்டா இருப்பவர் மீதெல்லாம் குண்டர் சட்டம் என்றால் எதிர்கால சிறை தலைவர்கள் மீது அந்த சட்டம் பாய வேண்டும் என்பதை தயவு செய்து எண்ணிப்பார்கள். நான் யாராயும் கேலி செய்வதற்காக அல்ல, மெந்த புண்ணில் வேர்பாய்ச்சாதீர்கள், நாங்கள் தோற்றுவிட்டோம், அந்த தோல்வியை தாங்கிக் கொண்டு மக்களுக்காக பணியாற்றுகின்றோம், பணியாற்றும் போது கூட உங்களுடைய அரசு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வேயானால் அந்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு இருக்கின்ற இடையூறுகளை எல்லாம் கலைந்து அந்த மக்களுக்காக உங்களோடு ஒத்துழைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சூடு உரைத்து பாடுபடும் போது இன்னமும் எங்களை நீங்கள் பழி வாங்குவது, இவர்களை விட்டால் அடுத்த தேர்தலில் நம்மை தோற்கடித்து விட்டாலும் விடுவார்கள் என்ற அச்சத்தோடு எதையோ செய்கிறீர்கள் தேவையில்லை. ஆனால் ஜனநாயகத்தில் ஏ வரவில்லை என்றால் பி வரும், பி வரவில்லை என்றால் சி வரும், சி வரவில்லை என்றால் பி வரும். ஆங்கில எழுத்திலே இஸ்ரேல் வரையிலே இருக்கிறது, மறந்துவிடாதீர்கள். ஆகவே யார் வந்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஜனநாயகத்தில் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். இப்படி ஒரு ஊரிலே ஒரு குப்பத்திலே தீயை பிடித்து எரிகிறது என்றால் அந்த தீயை அடைக்க காங்கிரஸ்காரனும் போகலாம், கம்யூனிஸ்டும் போகலாம், கழகத்துக்காரனும் போகலாம், அதிமுகவும் போகலாம். அப்போதுதான் தீர வேண்டும், அப்பொழுதுதான் தீ அணையும். ஆனால் இல்லை இல்லை, எரிகிற வீடு திமுககார வீடு, காங்கிரஸ்காரர் வீடு, நாங்கள் அங்கே போக மாட்டோம் என்று எண்ணினால் தீய அதோடு விடாமல் நம் வீட்டுக்கு வரவு நேராது, நம் வீட்டுக்கு வந்த தீ பரவு என்பதை தயவு செய்து மறந்து விடக்கூடாது. ஜனநாயகத்தில் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் பெருமை வழங்க வேண்டும், எல்லோருக்கும் உரிமைகள் காப்பாற்றப்பட வழிவகுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அந்த நிலைமை இல்லை. சொல்ல போனால் எல்லோருக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாத நிலை, என்னுடைய உடல் நிலையால் நடக்க முடியாமல்
சக்கர வண்டியை நான் சொல்ல வேண்டுகிற காரணத்தால் சக்கர வண்டிக்கு சட்டசபையிலே இடமில்லை என்ற ஒரு சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திவிட்ட காரணத்தால் நான் ரெடியே இருக்கிறேன். சட்டமன்றத்துக்குள்ளே செல்லுகின்றவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள், என்னென்ன தூஷ்டடைகள், என்னென்ன வெறுப்புச் சொற்கள், என்னென்ன மதிப்பு குறைவுகள் மாண்புமிகு என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய உறுப்பினர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை அவர்கள் சொல்ல கேட்டு நான் மிக மிக மறந்துகின்றேன். ஒன்றை மறந்துவிடக்கூடாது, ஜனநாயகத்தில் எதிரும் புதருமாக இருக்கின்றவர்கள் இருந்தவர்கள் முன்பெல்லாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை தயவு செய்து படித்து பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அண்ணா அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக சட்டமன்றத்தை வீற்றிருக்கிறார். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நான் எதிர்கட்சி தலைவர். அப்பொழுது நானும் அவரும் இரண்டு கட்சிக்காரர்கள் இருந்தாலும் கூட எங்களிடையே விரோதத்தை பாராட்டியதில்லை. நட்பு முறையிலே தான் பழகியிருக்கிறோம். அண்ணாவும் காமராஜரும் மேடையிலே கருத்துக்களை வேறுபாடுவார்கள், நேரடியாக எந்த நேரத்திலும் காழ்ப்புணர்ச்சியை காட்டிக்கொண்டவர்கள் அல்ல. உடாதா குலக்குன்றே, நீ குடியேற்ற தேர்தலிலே வென்று முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்பியவர் காமராஜருக்கு வாழ்த்து சொன்னவர் எங்கள் தலைவர் அறிஞர் அண்ணா. ஏன், அரசியல் நாகரிகம், அந்த நாகரிகம் இன்றைக்கு பட்டு போய்விட்டது. அந்த நாகரிகத்தை பின்பற்ற பயில யாருக்கும் விருப்பமில்லை. அந்த நாகரிகத்தை நாங்கள் பேணிப்பாக்காத காரணத்தாகவும் இன்றளவும் இந்த இயக்கத்திற்கு தம்பி ராஜா சொன்னதை போல் உலகத்திலே புகழ் இருக்கிறது. உலக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை போற்றுகிறார்கள், பாராட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தின் சார்பாக இந்த தொகுதியில் நான் திருவாரூருக்கான முறையில் தேர்தலுக்கு நின்று நீங்கள் அளித்த வாக்குகளின் காரணமாக தமிழ்நாடு முழுதும் நான் தோற்றுவிட்டாலும் கூட திருவாரூரிலே நான் பிறந்த மண்ணிலே இங்கே பிறந்தேன் என்பதற்காக 53,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்தேன். இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் எடுத்து காட்டியதை போல் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு 46 கோடி ரூபாய், மத்திய பல்கலைக்கழகம் 500 ஏக்கரில் அமைய 1,000 கோடி ரூபாய், மாநில அரசின் அணுகு சாலை அமைக்க 50 கோடி ரூபாய், மருத்துவக் கல்லூரி திருவாரூர் அமைய 100 கோடி ரூபாய், ஒன்றிணைந்த நீதிமன்ற கட்டடம், திருக்கோளையிலே பொறியியல் கல்லூரி, திருவாரூரில் 4 வீதிகளுக்கும் சிமெண்ட் கான்கிரீட் சாலை 5.5 கோடி ரூபாய், திருவாரூர் பேருந்து நிலையம் 6 கோடி ரூபாய், அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கூட அது ஏற்கனவே தீர்வு கழக ஆட்சியிலே மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்பதற்காக இன்றைக்குள்ள அரசு அந்த திட்டத்தை தொடங்காமலே கொண்டிருக்கிறது.
வரணாசேரி ஒன்றியத்தில் அவிவேகீஸ்வரம் கவுதக்குழி பாலம் கட்டத்திற்குதாக கூறப்பட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாநகரங்களை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் லண்டு கோடியே 40 லட்சம் ரூபாய் தந்து அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. தொகுதி மேம்பாட்டு திட்டத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக 5 லட்சம் ரூபாய், கூத்தாளன் தொழில் பொது விநியோக கட்டத்திற்காக 5.75 லட்சம் ரூபாய், திருவாரூர் தெற்கு வீதி பகைலைகள் நிழலாம் 10 லட்சம் ரூபாய், சிவன் கோயில் தெருவில் பொது விநியோக இடத்திற்காக 5.75 லட்சம் ரூபாய், பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் கழிப்பிடம் கட்ட 6 லட்சம் ரூபாய், அடியக்கவங்கத்தில் அங்கன்வாடி கட்டணத்திற்காக 4.5 லட்சம் ரூபாய், வைப்பூரில் அங்கன்வாடி கட்டணத்திற்காக 4.5 லட்சம் ரூபாய், தண்டனை பொது விநியோக கட்டணத்திற்காக 5.75 லட்சம் ரூபாய், ஆண்டிப்பாளையத்தில் பள்ளி கட்டணத்திற்காக 10 லட்சம் ரூபாய், வடபாதை வங்கனத்தில் சமுதாய கூடத்திற்காக 15 லட்சம் ரூபாய், புரணாச்சேரி விஸ்வநாதபுரத்தில் அங்கன்வாடி கட்டணத்திற்காக 4.5 லட்சம் ரூபாய், பருத்தியூரில் அங்கன்வாடி கட்டணத்திற்காக 4.5 லட்சம் ரூபாய், உத்தரமொழி பொது விநியோக கட்டணத்திற்காக 5.7 லட்சம் ரூபாய், பெருந்தரக்குடி ஊராட்சியில் கால்நடை மருத்துவமனை கட்டணத்திற்காக 10 லட்சம் ரூபாய், மாங்குடி ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டண 10 லட்சம் ரூபாய், கொரணாச்சேரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆய்வக கட்டணத்திற்காக 10 லட்சம் ரூபாய், சேந்தங்குடி ஊராட்சியில் பொது உத்தியோக கட்டணத்திற்காக 4.5 லட்சம் ரூபாய், அரிப்பொதுச்சேரியில் அங்கன்வாடி கட்டணத்திற்காக 4.5 லட்சம் ரூபாய், பழுதடைந்த நிலையிலே உள்ள தொகுப்பு வீடுகளை சீரமைக்க 20 லட்சம் ரூபாய், சூரிய சக்தி விளக்குகள் அமைப்பதற்காக ஒட்டுமொத்தமாக 10 லட்சம் ரூபாய், மொத்தத்தில் 2 கோடி ரூபாய்க்காக திட்டங்கள் இந்த மற்றும் இந்த ஓராண்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இவைகளைதான் நான் சொல்வதற்கு காரணம், நாம் பதவிகளை இல்லாவிட்டாலும் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக, மக்களுடைய தேவைகளை உணர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக என்றென்றும் பாடுபடுவோம், அதற்கு இந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்துவோம். எம்மால் முடிந்த அளவிற்கு இந்த திட்டங்களை நிறைவேற்ற அரசினுடைய ஒத்துழைப்பை கோருவோம். அதிகாரிகள் அரசுக்கு கட்டுப்பட்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதிலே மந்தமாக இருப்பார்கள் ஆனால் அதை விலைக்குணர்ந்து மக்களிடத்திலே வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அதற்கு பிறகும் அவர்கள் இந்த காரியங்களை தொடரவில்லை என்றால் போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை. ஒவ்வொரு பகுதியிலும் நானே முன்னின்று போராட்டத்திலே ஈடுபட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பாடுபடுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நண்பர்கள் பேசும் பொழுது இலங்கையிலே நடத்தப்பட்ட சிங்களவர்கள் நடத்திய கொடுமைகளை பற்றியும் அந்த கொடுமைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு உயிர் விட்ட சிங்கள வெறியர்களால் துரத்தப்பட்டு இன்னமும்
புலன் மிகுந்த தமிழர்களாக வாழ்கின்றவர்களுக்கு மீட்சி வழங்க இந்திய அரசை வற்புறுத்துவோம், இந்திய அரசை நெருக்கடி கொடுத்து வழிபுறுத்துவோம் என்பது மாத்திரமல்ல, உலகத்தினுடைய கவனத்தை திருப்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் விழுப்புரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைந்துள்ள டெசோ அமைப்பின் சார்பாக விரைவில் வருகிற ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் நாள் ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க அவர்களுடைய நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்க டெசோ மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட டெசோ இயக்கம் இடையிலே நின்று போனது. நான் அதற்கான காரணங்களை எல்லாம் விளக்க விரும்பவில்லை. எல்லோரையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு யாருடைய மனதிலும் சிறு கீறலும் இல்லாமல் எல்லோரும் தமிழர்கள், தமிழர்கள் அனைவரும் சொல்லிட்டு ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று அந்த உணர்வோடு பாடுபட வேண்டுவதற்காக அவைகளையெல்லாம் நான் இங்கே விவாதிக்க விரும்பவில்லை. எனவே அத்தகைய ஒரு மாநாட்டு நான் நிறைவேற்றிருக்கின்ற தீர்மானம் வன்முறையாக அல்ல, நன்முறை அமைதியான முறையோ அரசியல் அதிகாரங்களை பெற்று அப்படி பெறுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் எந்த அடிப்படையிலே பெருந்து என்பதற்கான திட்டம் தீட்டி ஜனநாயக ரீதியிலே ஈழத்திலே உரிமைகளை பெற என்னென்ன வழிவகை இருக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து முடிவெடுத்து அதை செயல்படுத்த விழுப்புரத்திலே ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த மாநாடு டெசோ மாநாடு வழிகாட்டும் என்று நான் நம்புகின்றேன். ஏற்கனவே குசோவா, தெற்கு சூடான், கிழக்கு திமோர், மானி நிகரோ ஆகியவற்றை தலைநகராக ஆக்குவதற்கு பிரகடனப்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையால் நடத்தப்பட்ட வாக்கெடுப்புகள் காரணமாக அமைந்தன. அதே ஐக்கிய நாடுகள் சபையை அறிவுறுத்தி வாக்கெடுப்புகள் நடத்தி சொல்லி ஈழத்திலே தமிழ் ஈழம், தமிழர்களுடைய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய அந்த ஈழத்தை உருவாக்கக்கூடிய அந்த பணியை நாம் நடத்தியிருக்கிறோம். இலங்கையிலே வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து சில ஆலோசிக்க தொடங்கியுள்ளனர். அவ்வாறு வாக்கெடுப்பு நடந்தால் அதில் பங்கேற்று வாக்களிக்க வெளிநாடுகளிலே வாழும் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அந்த தீர்மானங்களுடைய விளைவாக நம்முடைய நீண்டகால கனவு தமிழ் ஈழம் உருவாக வேண்டும் என்ற கனவு, நாம் கண்ட கனவு, செல்வநாயகம் கண்ட கனவு, ஈழத்தமிழர்கள், உயிர் விட்ட தமிழர்கள், பலியான தமிழர்கள் அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அந்த தீர்மானங்களுடைய விளைவாக நம்முடைய நீண்டகால கனவு தமிழ் ஈழம் உருவாக வேண்டும் என்ற கனவு, நாம் கண்ட கனவு, செல்வநாயகம் கண்ட கனவு, ஈழத்தமிழர்கள், உயிர் விட்ட தமிழர்கள், பலியான தமிழர்கள் அவர்கள்தான் கண்ட கனவு நிறைவேற தமிழ் ஈழம்
உருவாக வேண்டும். அந்த தமிழ் ஈழத்தை நாம் இரவிலே காண வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னீர்கள். அதை கண்டுவிட்டு உயிரை விடக்கூட நான் தயாராக இருக்கிறேன். அதை கண்டுவிட்டு உயிர் விடுத்தால் எனக்கு நிம்மதி. அதை காண்பதற்கே உயிர் விட வேண்டும் என்றால் அதற்கும் தயார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.